ஸ்பெஷல் பால் பவுடர் பர்பி தான் செய்ய போறோம் அதுக்காக 1/2 கப் நெய் எடுத்து நல்லா உருக்கிக்கலாம் நெய் உருக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ் தான் 1/2 கப் நெய் 1/2 கப் பால் இது ரெண்டும் போட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் mix பண்ணதுக்கு அப்புறமா 2/2 கப் பால் பவுடர் எடுத்துக்கிறேன் அந்த பால் பவுடரையும் போட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் நெய் பால் பால் பவுடர் இது மூணும் நல்லா mix பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம வாசனைக்காக ஏலக்காய் பொடிச்சது ஆட் பண்ணிருக்கேன் கொஞ்சமா ஆட் பண்ணா போதும் அதிகமா ஸ்மெல் ஏலக்காயோடது பிடிக்காதுன்னா நீங்க அதிகமா ஆட் பண்ணவேண்டாம் இப்போ இது மூணு சேர்ந்து நல்லா mix ஆகி நம்ம ஊத்துன நெய் பிரிஞ்சு வர மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கும்போது கால் கப்புக்கும் கொஞ்சம் கூட நம்ம sugar எடுத்து வச்சிருக்கோம் sugar வந்து நமக்கு டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம் ஏனா ஆல்ரெடி பால் பவுடர்லயும் sugar கொஞ்சம் இருக்கும் சோ நம்ம sugar போட்டு எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா மெல்ட் ஆகி ரொம்ப அழகா ஒரு கன்சிஸ்டன்சில கிடைக்கும் இது கூட நம்ம என்ன மாதிரி nuts வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் பாதாம் முந்திரி பிஸ்தா வால்நட் எது வேணும்னாலும் ஆட் பண்ணிரலாம் இன்னைக்கு நான் முந்திரியும் திராட்சையும் எடுத்து வச்சிருக்கேன் சுகர் நல்லா மெல்ட் ஆகி வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் இத வந்து நம்ம பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் முழுசா போட்டனா ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கும் அதனால முந்திரி திராட்சை எல்லாம் பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வீடியோல காட்டுற அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணனும்னா இத நல்லா கிண்டிட்டே இருக்கலாம் சூட்ல இந்த மாதிரி கொஞ்சம் உதிரியா வந்தேனா நம்ம chop பண்ணி வச்சிருக்கிற முந்திரியும் திராட்சையையும் வந்து இதல ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் sugar போட்டு sugar நல்லா melt ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே எல்லாமே இந்த மாதிரி கூடி வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி சமயத்துல நம்ம எந்த பிளேட்க்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோமோ அதை கிரீஸ் பண்ணி நெய்யால கிரீஸ் பண்ணி வெச்சுக்கலாம் அதுல கீழேயும் நான் கொஞ்சம் வந்து முந்திரி chop பண்ணது போறேன் ஏன்னா நம்ம flip பண்ணும்போது அப்பதான் மேல அந்த முந்திரி எல்லாம் ஒட்டி அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்சுலா வச்சு நல்லா வந்து அமுத்தி அமுத்தி விட்டுக்கலாம் இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுறணும் இது வந்து கிரஞ்சியா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது நல்ல சாஃப்ட்டா நல்ல ஒரு மில்க் ஸ்வீட் மாதிரி இருக்கும் இதுக்கு பேர் வந்து நம்ம 3 கப் பர்ஃபின்னு சொல்லிட்டு சொல்வாங்க ரொம்ப பாப்புலரான ஒரு ரெசிபி நீங்களும் இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல இருக்க சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சே நம்ம வந்து இது ஈஸியா செஞ்சிர முடியும் அதிகமான இன்கிரிடியன்ட்ஸ் ஒன்னும் இதுக்கு தேவையில்லை நம்ம இத ஃப்ளிப் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி 2 ஹவர்ஸ் கழிச்சு இந்த மாதிரி சைடு எல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுக்கலாம் ஸ்பாட்சுலா வச்சு மேல ஒரு பெரிய தட்டை வச்சு நம்ம திருப்பி போட்டு தட்டி விட்டோம்னா அது கீழே விழுந்துரும் இப்ப பாருங்க பார்க்கிறதுக்கே எவ்வளவு அழகா இருக்குன்னு அவ்வளவுதான் நம்மளோட 3 கப் பர்ஃபி அதாவது நம்மளோட மில்க் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க எந்த மாதிரி ஷேப்ல வேணும்னாலும் கட் பண்ணிட்டு நம்ம இத வந்து எத்தனை நாளைக்கு வேணும்னாலும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜ்ல வெளியே வச்சே கூட நம்ம சாப்பிடலாம் பட் ஆனா கை நம்ம ஏனா மில்க் பவுடர்ல தான் செஞ்சிருக்கோம்ங்கறதனால இதுல வந்து நம்ம மில்க்கும் ஆட் பண்ணிருக்கோம் அதனால நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்லயே வச்சு சாப்பிட்டா ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் வெளியில வச்சு சாப்பிட்டா ஒரு 3-4 டேஸ்ல சாப்பிட்டு முடிச்சிரணும் நாம போட்ட 2/2 கப் பால் பவுடர நமக்கு இவ்ளோ ஸ்வீட்ஸ் கிடைச்சிருக்கு சோ நம்ம டெஃபினட்டா இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கடையில விக்கிற அதே ஒரு ஸ்வீட் மில்க் ஸ்வீட்டோட ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க மறந்திராம வஹிஸ் ரெசிபீஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் நாங்களும் உங்களுக்காக துவா செய்றோம் நீங்களும் எங்களை மறக்காம உங்களோட துவால சேர்த்துக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும் Thank you.